பள்ளி கல்வி கட்டணத்தில் 40% மட்டும் செலுத்துவதற்கான கால அவகாசத்தை வரும் 30ஆம் தேதி வரை சென்னை உயர்நீதிமன்றம் நீட்டித்துள்ளது. கல்வி கட்டணம் குறித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு மாறாக கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக உயர்நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூடுதல் கட்டணம் வசூலித்த பள்ளிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பள்ளிக் கல்வித்துறை முதன்மை செயலாளர் தீரஜ்குமார் காணொலி காட்சி மூலம் ஆஜராகி விளக்கம் அளித்தார். 40% கல்வி கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிக்கும் பள்ளிகளுக்கு எதிராக புகார் அளிப்பதற்கு மின்னஞ்சல் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறினார். 29 பள்ளிகள் உயர்நீதிமன்ற உத்தரவை மீறியது கண்டறியப்பட்டு அந்த பள்ளிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் தெரிவித்தார். நீதிமன்ற உத்தரவை மீறும் பள்ளிகள் மீது அரசு நடவடிக்கை எடுப்பது மட்டுமன்றி நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரித்த நீதிபதி இந்த வழக்கை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டாா்.